நேற்றைய செயல்கள்தான் இன்று நாம் வாழ்கிறோம். இன்றைய செயல்கள்தான் நாளை நமது நாளை தீர்மானிக்கும். எனவே எதிர்காலம் உங்கள் கையில். கடவுள் கெட்டவர்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கிறார். ஆனால் இறுதியில் கடவுள் அவர்களை தோல்வியடைச் செய்வார். கடவுள் நல்லவர்களை அதிகம் சோதிக்கிறார். ஆனால் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் ஈகோவை நசுக்குங்கள். நீங்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பீர்கள். ஆசை முடிந்தவுடன் அமைதி தொடங்குகிறது. கடவுள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை போலவே கடவுள் சக்தி வாய்ந்தவர். இந்த உலகில் மகிழ்ச்சியான மனிதர்கள் குழந்தை, பைத்தியம் மற்றும் முதியவர். உண்ணும் உணவு உடலில் தங்கினால் உடல் நலம் கெட்டுவிடும். நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உங்கள் பாக்கெட்டுகளில் தங்கினால் உங்கள் வாழ்க்கையை கெட்டுவிடும். நான் ஏழையாக சாவேன், ஆனால் கோடையாக அல்ல. எதிர்மறை நபர்களுக்கு நீங்கள் எவ்வளவு குறைவாக பதிலளிக்கிறீர்களோ அவ்வளவு அமைதியாக உங்கள் வாழ்க்கை மாறும். பேராசை பிடித்த ஆணும் கோபக்கார பெண்ணும் செழிப்பாக வாழ்ந்ததில்லை. தேவைகளை எப்போதும் பூர்த்தி செய்யலாம், ஆனால் பேராசை ஒருபோதும் நிறைவேற்ற முடியாது. சில நேரங்களில் ராஜாதான் ஏன் ராஜா என்பதை நிரூபிக்க வேண்டும். தியானம் ஆற்றலின் திறவுகோல். சிறிய நாய் குறைத்தால் சிங்கம் திரும்பாது. படைப்பாளர் இல்லாமல் படைப்பு இல்லை, கடவுள் இருக்கிறார். வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகள் நிறைந்தது, அதை மகிழ்ச்சியாக வாழ்வோம். நீங்கள் தோல்வியை அடைவதை காண விரும்பும் மக்களுக்காக உங்கள் நோக்கங்களை செய்யுங்கள். கடின உழைப்பு இல்லாமல் எதையும் பெற முடியாது. கடின உழைப்பின்றி நீங்கள் பெறுவது ஒருபோதும் நிலைக்காது. எங்கே படைப்பு இருக்கிறதோ அங்கே ஒரு படைப்பால் இருக்க வேண்டும்.